வணக்கம் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் குவைத்திலிருந்து கிடைக்கப்பட்ட புதிய தகவல்களோடு உங்களை சந்தைக்கின்றோம் குவைத்தில் உள்துறை மந்திரி ஜேக் தமர் அல் சஃபா அவர்கள் புதிய பொது மன்னிப்பு ஏப்ரல் பதினைந்து தொடக்கம் மே மாதம் பதினைந்தாம் திகதி வரை வெளிநாட்டு வதிவிட முறைகளுக்கான சலுகை காலத்தை நீடிக்கும் முடிவை வெளியிட்டிருக்கின்றார் புதிய பொது மன்னிப்பு காலத்திலிருந்து பயனடிய தவறியவர்கள் சட்டத்தின்படி அபராதம் விதிக்கப்பட்டு நாடு நாடுகடத்தப்படுவார்கள் எதிர்காலத்தில் அவர்கள் திரும்புவதற்கும் தடை விதிக்கப்படும் தூதுவர் என்றால் அப்துல் அலி அவர்களுக்கும் அதாவது பொது பாதுகாப்புத்துறை கவாலி கவர்னர் கவர்னோரேட் அவர்களுக்கும் குவைத்தேன் தூதுவருக்கும் இடையில் விசேட போன்றோ இந்திய தூதரகத்தில் இடம்பெற்றிருக்கின்றது குவைத்தின் ஆர்தியா பகுதியில் கைவிடப்பட்ட நிலையில் இருந்த இருபத்தி நான்கு வாகனங்கள் போலீசாரினால் பறிமுதல் செய்யப்பட்டு ஏற்றிச் செல்லப்பட்டிருக்கின்றது இன்றைய நாணய பருமதிகள் இந்திய ரூபாவில் இருநூற்றி நாற்பத்தி ஆறு தசம் தொண்ணூற்றி ஒரு புள்ளிகள் இலங்கை ரூபாவில் அறுநூற்றி அறுபது புள்ளிகள் குர்தோபா மற்றும் சுர்ராவின் கூட்டுறவு சங்கங்களில் எண்ணூறு தொழிலாளர்களுக்கான தடுப்பூசிகள் போடும் பணிகள் இன்று இடம்பெற்றிருக்கின்றன தேவாலயங்கள் இரண்டு வாரங்களுக்கு மூடப்பட்டுள்ளன குவைத்தில் திருச்சபையின் சுகாதார நலனுக்காக முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக மதகுருமார்கள் மற்றும் திருச்சபை உறுப்பினர்கள் அவசர கூட்டத்தை நடாத்தி குவைத்துள்ள அனைத்து தேவாலயங்களும் இன்று தொடக்க மூடப்படுவதாக அறிவித்திருக்கின்றார்கள் ஏப்ரல் இன்று தொடக்கம் இரண்டு வார காலத்துக்கு மூடப்படும் இந்த காலகட்டத்தில் வெகுஜனங்கள் பின்வாங்கல்கள் பிரார்த்தனைகள் கூட்டங்கள் கருத்தரங்குகள் வேறு எந்த சேவைகளும் இருக்காது திருச்சபை வளாகத்தில் எந்த ஒரு கவர்ச்சியான பிரார்த்தனை சேவைகள் அல்லது நடைமுறைகள் அல்லது எந்த விதமான கூட்டங்கள் அல்லது கூட்டங்கள் ஏற்பாடு செய்ய வேண்டாம் என்ற திருச்சபை கேட்டுக்கொள்ளப்படுகின்றது குவைத்தில் வெவ்வேறு இருந்து ஆன்லைன் மருந்தகங்கள் ஆர்டர் செய்யவும் மருந்து கடைக்கு விரைந்து செல்ல வேண்டிய அவசியமில்லை நீங்கள் பரிந்துரைத்த மருந்துகளை ஒரே கிளிக்கல் உங்கள் வீடு வாசலில் பெற்றுக்கொள்ளலாம் குவைத் மருந்தகம் ஆஸ்திரேலியா சிலி டொமினிக்கன் மற்றும் ஐரோப்பா ஆகிய நாடுகளிலிருந்து கோழி மற்றும் முட்டைகள் இறக்குமதி செய்வதை குவைத் அரசாங்கம் தற்காலிகமாக தடை விதித்திருக்கின்றதும் ரெட்ரோஸ் சொசைட்டி தொழிலாளர்களுக்கு ஒரு நாளைக்கு இரண்டாயிரம் உணவுப் பொட்டலங்கள் விநியோகிக்கின்றது அதன் வருடாந்திர இஃப்தார் உணவுத் திட்டம் இஃப்தார் உண்ணாவிரதம் திட்டத்தின் ஒரு பகுதியாக பல பிராந்தியங்களில் மற்ற நிறுவனங்களில் சுமார் இரண்டாயிரம் தொழிலாளர்கள் மற்றும் பாதுகாப்பு காவலர்களுக்கு தினசரி காலை உணவு விநியோகிப்பதாக ரெட் கிராஸ் சொசைட்டி அறிவித்துள்ளது அரச அலுவலகங்கள் வெறிச்சூடிய தோற்றத்தை காண்கின்றீர்கள் வாடிக்கையாளர்கள் அமைச்சகங்களின் அமைதியான ஊழியர்கள் கிட்டத்தட்ட காலியாக உள்ள அலுவலகங்கள் இல்லாது இது ரமலான் மாதத்தில் இதுவரை வேறு நேரத்தில் அமைச்சக வளாகத்தில் உள்ள பொது காட்சியாகும் முப்பது சதவீதத்துக்கு மிகாமல் இருக்கும் ஊழியர்களின் எண்ணிக்கையில் சில அரசு நிறுவனங்கள் வெளிச்சத்தில் பல அலுவலகங்கள் அமைதியாக நிலவுகின்றது குவைத்தின் மில்ஸ் நிறுவனத்தில் நான்காயிரத்தி நானூறு ஊழியர்களுக்கான வைரஸ் தடுப்பூசிகள் போடப்பட்டிருக்கின்றது சுகாதார அமைச்சகத்தின் அதிகாரப்பூர்வ செய்தி தொடர்பாளர் டாக்டர் அப்துல்லா குவைத்தின் மாவு ஆலைகள் மற்றும் பீக்கரிகள் நிறுவனத்தில் நான்காயிரத்தி நானூறு தொழிலாளர்களுக்கு தடுப்பூசி போடுவதாக அறிவித்தார் குவைத்தில் வாகன திருடன் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் ஒரு வீடியோ சமூக வலைத்தளத்தில் வைரலாகி சில மணி நேரங்களின் பின்னர் உள்துறை அமைச்சகம் ஒரு வாகன திருடனை பிடிக்க முடிந்திருக்கின்றது சமூக ஊடகங்களில் பரப்பப்பட்ட வீடியோக்களை காண்பித்த பின்னர் ஒரு தேடுதல் குழு அமைக்கப்பட்டு விசாரணை தொடங்கப்பட்டு சில மணி நேரத்தில் குற்றம் சாட்டப்பட்டவர் கண்டுபிடிக்கப்பட்டார் மற்றும் குற்றம் சாட்டப்பட்டவர் கைது செய்ய தேவையான சட்டபூர்வ அனுமதியைப் பெற்ற பின்னர் குற்றம் சாட்டப்பட்ட நபர் கைது செய்யப்பட்டார் என்றும் திருட்டுக்களை ஒப்புக்கொண்டார் என்றும் கூறப்பட்டிருக்கின்றது பதர் அல் சமா மருத்துவமனை அதாவது ஃபர்வனியா ரம்லானை முன்னிட்டு இரண்டு தினாரில் ஆரோக்கிய பரிசோதனைகள் செய்யலாம் இந்த சலுகை தினமும் காலை ஐந்து மணி தொடக்கம் மன்னிக்கவும் தினமும் மாலை ஐந்து மணி தொடக்கம் இரவு பத்து மணி வரையில் ரம்லான் முடியும் வரை நடைமுறையில் இறக்கம் கூடுதல் விவரங்களுக்கு அறுபது அறுபத்தி எட்டு தொண்ணூற்றி மூன்று இருபத்தி மூன்று எண்ணில் அழைக்கலாம் வாட்ஸ்அப்பிலும் தொடர்பு கொள்ளலாம் நன்றி மீண்டும் இனிமறு குவைத் பற்றிய புதிய தகவல்களோடு உங்களை சந்திப்போம் தகவல்கள் மொழி ஆக்கம் குவைத் தமிழ் பசங்க